MRL Realty's Nature's Enclave Coastal Heaven Theme Based Resort Villa Plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். சாட்டை வலைவலி நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைக்கு புதுக்கோட்டையில் கம்பன் கழக விழாவில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் பேசும்போது சமூக நீதி சமத்துவம் எல்லாவற்றிற்கும் முன்னோடியான ஒரு ஆட்சியை நடத்தியவர் ராமர் தான், ராமருடைய ஆட்சி வந்து ஒரு சமத்துவமான சமூக நீதியான ஆட்சி, எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சிக்கு முன்னோடி ராமருடைய ஆட்சி தான், அது மட்டும் இல்லை பெரியார் அண்ணா கலைஞர் போன்ற எல்லாருக்கும் முன்னோடி ராமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு. முதல்ல சமத்துவமான ஆட்சி ராமருடைய ஆட்சியான்னு பலமுறை கேள்வி எழுப்பி அதில் சூத்திரர்கள் வதம் செய்யப்பட்டாங்க, அவர்களுடைய குல தர்மத்தை பின்பற்றணும்னு ராமர் வலியுறுத்தினார், ராமருடைய ஆட்சி ஒரு சமத்துவமற்ற ஒரு பிற்போக்குத்தனமாக அல்ல அல்லது மிக மிக மோசமான ஒரு மனு தர்ம ஆட்சி அப்படின்னு காலங்காலமாக கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக விமர்சித்தது அப்படின்னு பார்த்தா அது திராவிட இயக்கம் தான். அது ஐயா ரகுபதி அவர்களுக்கு தெரியலை, ஏன்னா அவர் வந்து திமுக வழியில் வந்திருக்கிறாரு. அண்ணா வந்து திமுகவை ஆரம்பித்த பிறகு திகவுடைய நிறைய கொள்கைகளை சமரசம் செய்து கொண்டார், அப்படிப்பட்ட சமரசங்களுக்கு உட்பட்ட ஒரு கட்சி தான் திமுக. அப்படிப்பட்ட கட்சியில் வந்த ஐயா ரகுபதி அவர் சொன்னால் அது ரொம்ப சரியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர் தன்னுடைய உரையில் கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார், அது என்னன்னா, இது யாரும் மறுப்பதற்கு வாய்ப்பு இல்லை, மறுக்கவும் முடியாது உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளால் மறுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஐயா போயிட்டார். அதனால் நாம் எந்த விஷயத்தையுமே மறுத்து பேச போகிறதில்ல. ஐயாவினுடைய அந்த வரலாற்றையும் மற்றும் திமுகவுடைய ஆட்சியும் ராமருடைய ஆட்சி நம்ம ஒத்துக்க போகிறோம். எப்படி ஒத்துக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திமுகவுடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ராமருடைய ஆட்சி தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வரலாற்றை மட்டும் நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லிக்கணும், நினைவூட்டிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அது என்ன வரலாறுன்னா, 9/2/1943 செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 மணிக்கு சென்னையினுடைய சட்டக்கல்லூரி மண்டபத்தில் வந்துட்டு ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் கம்பராமாயணம் பெரிய புராணம், அதாவது வைணவர்களின் தலையாய நூலான கம்பராமாயணம், சைவர்களின் தலைசிறந்த நூல்னு அவங்க நினச்சிக்கிற பெரிய புராணம், இந்த ரெண்டு நூல்களுமே இந்த தமிழ் மக்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு தரப்பும், தேவையில்லை அது கொளுத்தப்படணும் மற்றொரு தரப்பும், ரெண்டு பேருமே வந்து விவாதித்து ஒரு பெரிய சொற்போரை நடத்திக்கிறாங்க. இந்த சொற்போரில் வந்து கலந்துக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன் அண்ணாதுரை, அதாவது தமிழகத்துடைய முதலமைச்சரான அண்ணாதுரை அவர்கள், முதலமைச்சராகிறது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பு கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு. சிஎன் அண்ணாதுரை, ராபி சேதுப்பிள்ளை, சொல்லின் செல்வர், செந்தமிழுக்கு சேதுப்பிள்ளை என்று அழைக்கப்பட்ட, சாகித்ய அகாதமி விருதெல்லாம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஐயா சேதுப்பிள்ளை அவர்கள் கலந்துகிறாரு. அதுபோக நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள், ஈழத்து அடிகள், இப்படி 4 பேர் கலந்து கொண்டு வந்து அந்த நூல்களை எரிக்கணும், அது ஆரியர்களை கடவுளாக்குகிறது, ஆரியர்களின் மேன்மையை ஆதிக்கத்தை பறைசாற்றுகிறது, அதனால் அந்த நூல்கள் எல்லாம் தமிழர் மக்களுக்கு தமிழக மக்களுக்கோ தமிழர்களுக்கோ எந்த நன்மையுமே பயக்காது, மன்னிக்கணும், திராவிட மக்களுக்கு திராவிடர்களுக்கு எந்த நன்மையும் பயக்காது அப்படின்னு சொல்லி அதை கொளுத்த வேண்டும் என்று பேசியவர் ஐயா அண்ணாதுரை அவர்கள். அந்த உரையினுடைய தொடக்கத்தில் ஐயா அண்ணாதுரை அவர்கள் முக்கியமான விடயத்தை குறிப்பிடுறாரு. அது என்னன்னா, பெரியோர்களே, தமிழருக்கு செல்வம் போன்ற கம்பராமாயணம் பெரிய புராணம் ஆகிய நூல்களை கொளுத்த வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் கூறியது கேட்டு தமிழ் மக்கள் கோபம் கொள்வது இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெரியார் அவர்கள் ஏற்கனவே இந்த கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் கொளுத்தணும்னு சொல்லியிருக்கிறாருங்கிற தகவலை ஐயா பதிவு செய்கிறாரு. அதற்கு பின்பு ராவி சேதுப்பிள்ளை அவர்கள் பேசுகிறாரு. பேசும்போது அண்ணாதுரை அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசினார். அந்த 1.5 மணி நேரம் காரணம், அந்த 1.5 மணி நேரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் நீண்ட நேரத்தை எடுத்துக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய கருத்துக்கு வலிமை இல்லை, அதனால் அந்த 1.5 மணி நேரம் போராடி பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உரையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதற்கு பிறகு முடிவாக வந்து அந்த தலைவர் ஒரு பதில் சொல்லியிருக்கிறாரு. ரெண்டு தரப்பு நபர்களுக்குமே ஆரிய ஆதிக்கம் கூடாது என்பதுதான் உட்பொருளாக இருக்குது, அதனால் அவர்களுக்குள்ள எந்த பிணக்கும் இல்லை, அதனால் நான் தீர்த்து வைப்பதற்கு எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த விவாதம் முடியுது. அப்படிப்பட்ட அந்த விவாதம் தீ பரவட்டும் அப்படிங்கிற நூலாக வெளியே வந்தது. அந்த நூலை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஐயா படிக்கலை அப்படின்னு நம்ம நினைக்கலை, ஐயா படிச்சிருப்பார், ஐயா வந்து ஒரு மிகச்சிறந்த ஞானி தான், ஐயா படிச்சுட்டு தான் திமுகவுடைய ஆட்சியையும் ராமருடைய ஆட்சியும் ஒப்பிடுறாரு. அது மட்டும் கிடையாது, கம்பரசம் காமரசம் என்று எழுதியவர் அண்ணா அவர்கள், அவருடைய அந்த புத்தகத்தையும் படிச்சுட்டு தான் ஐயா பேசியிருக்கிறாரு, படிச்சுட்டு தான் கம்பன் கழகத்துக்கு போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ராமருடைய ஆட்சியும் திராவிட மாடல் ஆட்சியும் ஒன்று தான், ஒரு பிராமணனுடைய மகன் இறந்து போய்விட்டால் அதற்கு காரணம் ஒரு சூத்திரன் தவம் செய்வது தான், அந்த சூத்திரனுடைய தலையை வெட்டிடணும் அப்படின்னு
நடந்தது ராமருடைய ஆட்சியில். அந்த ராமருடைய ஆட்சி போலவே இங்கே ஒன்று நடக்குது. அது வேங்கை வயலில் நடக்கக்கூடிய மலம் கலக்கக்கூடிய விஷயம். ஒரு பிராமணனுடைய மகன் இறந்துட்டால் அதுக்கு காரணம் சூத்திரன் தவம் செய்கிறது தான், அதனால அந்த சூத்திரனுடைய தலையை வெட்டிடணும் அப்படின்னு வெட்டப்பட்டது ராமருடைய ஆட்சியிலன்னு திராவிடர் கழகம் தான் எங்களுக்கே சொல்லி கொடுத்துச்சுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராமர் ஆட்சி, அதே போல தான் திரு திமுகவுடைய ஆட்சியும் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இங்கே பிராமணர்களுடைய அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே தான் இருக்குது, வேறு ஒன்றும் கிடையாது. குருமூர்த்தி அவர்கள், துக்ளக்கினுடைய ஆசிரியர் குருமூர்த்தி, அவர் வந்து அறிவாலயத்துடைய புகைப்படத்தில் மேலே பெண்டாட்டியை விற்று பிழைப்பவன் திமுகக்காரன் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி போட்டு அந்த புகைப்படத்தை சமூக வலைத்தளத்தில் ஷேர் பண்ணுறார். அவர் யாராவது கைது பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கருணாநிதி அவர்களை விமர்சிச்சிட்டார் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பலரையும் கைது செய்வாங்க, வேறு வேறு காரணங்களை சொல்லி. அல்லது ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை விமர்சிச்சிட்டாங்க அப்படின்னா உடனே கைது செய்வாங்க. இதுவே ஹெச் ராஜா அவர்கள், அவர் ஒரு பிராமணர், அவர் வந்து மேடைகளில் ஒரு வீட்டுக்கு போய் அந்த வீட்டில் வந்து பணம் கொடுத்துட்டு திருப்தி இல்லைன்னு சொல்லி வெளியே வந்து அந்த பணத்தை திரும்ப வாங்கினது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி பேசுவார். அந்த ஹெச்ராஜா அவர்கள் அதற்கு பின்னாடி நீதிமன்றத்தால் பிடிவாரண்டு பிறப்பிக்கப்பட்ட பிறகும் ஒரு திருமணத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர் கூட நின்று புகைப்படம் எடுத்துகிட்டு வருவார், போலீஸ் கைது பண்ணார். ஆக இதுதான் வந்து ராமருடைய ஆட்சி விசஸ் திமுக ஆட்சி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரெண்டும் ஒன்று தான், பெரிய வித்தியாசம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. ராமருடைய ஆட்சியில் அவர் மன்னராக இருக்கும்போது கூட அவருடைய மனைவியே ஒருத்தர் தவறாக சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியே பெரிய துணிவார் ராமர். அதே மாதிரி பெண்களை புறம்பு பேசுகின்ற நபர்களை மிக சுதந்திரமாக உழவு விடுவது திமுகவுடைய ஆட்சி, ரொம்ப சுதந்திரமாக உழவுவாங்க. பெண்களை அநாகரிகமாக பேசினவங்களை ரொம்ப ஈஸியாக விட்டுருவாங்க. அப்படி நாம் ஒருவேளை அதை பற்றி கேட்டோம்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் கோர்ட்டில் வழக்கு போயிட்டு இருக்கு, நீங்கள் அதை பற்றிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, இவர்களே பெண்களை இழிவுபடுத்தவும் துணிவாங்க. ஒரு வேற ஒன்றும் கிடையாது, திமுகவுடைய பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, சைதை சாதிக், அதற்கு பிறகு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் பலர் இந்த வரிசையில் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களுடைய வேலையே என்னென்னா பெண்களை வரிசையாக வந்து இழிவுபடுத்துறது, கெட்ட கெட்ட வார்த்தைகளை எப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ, அதுவும் நுட்பமாக இலக்கிய ரசத்தோடு காமரசத்தை புளிந்து எப்படி பயன்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் பேசுவாங்க. ஆபாச பேச்சாளர்கள், ரொம்ப நாகரிகமானவங்க, ரொம்ப நல்லவங்க, மற்றவங்கள மட்டும் இவன் தான் ஆபாசமாக பேசுவோம்னு சொல்லுவாங்க. இவங்க ஆன்மீக சொற்பொழி காட்டுவாங்கல்ல, அதனால் மற்றவங்களை அப்படி சொல்லிக்குவாங்க. இப்படிப்பட்ட ஆன்மீக, சரி, ஆபாச சொற்பொழிவாளர்கள் அவங்க பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது கிட்டத்தட்ட ராமருடைய ஆட்சியில் தன்னுடைய மனைவி இழிவுபடுத்தப்பட்ட ஒருத்தர் நாக்க வெட்டணும்னு ராமர் யோசிச்சே கிடையாது. அதே மாதிரி நம்ம ஐயா, நம்ம திமுகவுடைய ஆட்சியில் பெண்களை தவறாக பேசினா அவங்களெல்லாம் கைது பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்லவர்களுடைய ஆட்சி அது. எல்லாவற்றையும் தாண்டி ராமருடைய ஆட்சியில் மிக முக்கியமானது அவர் வனவாசம் போயிட்டு வந்தது. அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து மிக நீண்ட காலம், அது எவ்வளோ காலம்னு மட்டும்தான் தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருடம் ஒரு மிக நீண்ட காலம் வந்து அவரும் ஒரு வனவாசம் அல்லது சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வாசம் அப்படியே தான் இருந்தார். அப்படி இருந்தவர் அதற்கு பின்பு வந்து ஆட்சிக்கு வந்தார். அதற்கு பின்பு ஆட்சிக்கு வந்தவரால் நல்லது பண்ண முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டால் ராமராலையும் முடியலை, ஸ்டாலினாலையும் முடியலை. அவர் வந்து மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியாமல், தன்னுடைய பிரச்சனைகளையே தீர்த்து வைக்க முடியாமல் கடைசி அசுவமேத யாகம்னு போனார். அதை மாதிரி ஐயா வந்து அமெரிக்கா, ஸ்பெயின், அரபு கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காப்புல. ஸோ அசோமியத யாகம் ஈக்குவல் டு இந்த மாதிரி வெளிநாட்டு டூர்கள் அப்படின்னு தான் அதை வந்து ஈக்குவேட் பண்ணும் போல. ஆக திமுகவுடைய ஆட்சியும் நம்ம ராமராஜ்யம், திராவிட மாடல் ஆட்சியும் ராமராஜ்யமும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாவற்றையும் தாண்டி நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது எதிர்க்க ஆளுங்கட்சியினர் வந்து ஒலிவாங்கியை அணைத்து மைக்கை ஆஃப் பண்ணி அவரை பேச விடாமல் அவர் பேசுவது அவையவருக்கு கேட்காமல் தடுக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் திருமாவளவன் அவருடைய மைக்கை ஆஃப் பண்ணப்படுதுன்னா, சட்டமன்றத்தில் அண்ணன் வேல்முருகன் அவருடைய மைக்கை வந்து ஆஃப் பண்ணி அவருடைய பேச்சை கேட்க விடாமல் செய்வது யார்? திமுக. திராவிட மாடல் ஆட்சி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ராமராஜ்யத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள திமுக ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஐயா அதைத்தான் வந்து ஐயா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. எல்லாவற்றையும் சேர்த்து மொத்தத்தில் ஐயா ரகுபதி அவர்கள் என்ன சொல்லுறாருன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்துடைய ஆட்சியும் இங்கே இருக்கக்கூடிய பெரியாரினுடைய திராவிட மாடல் ஆட்சியும் எல்லாமே ஒன்று தான், பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயும் தலித்துகள் வந்து, இப்போ தலித்துகள் மேலே வன்கொடுமை நடக்கும், இங்கேயும் தலித்துகள் மேலே வன்கொடுமை நடக்கும். அங்கேயும் இஸ்லாமியர்கள் மேலே கலவரம் பண்ணுவாங்க, இங்கேயும் இஸ்லாமியர்கள் மேலே கலவரம் பண்ணுவாங்க. அங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஊர்வல் நடத்தும், இங்கேயும் ஆர்எஸ்எஸ் ஊர்வல் நடத்தும். ஆக மொத்தம் இந்தியா முழுக்க ராமராஜ்யம், அதில் பெரியாரின் மண்ணும் ராமராஜ்யத்தில் இருக்குது. திராவிட மாடல் ஆட்சி அதுவும் ராமராஜ்யம் தான் நடத்துதுன்னு ஐயா ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஐயா கிட்ட நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒன்றே ஒன்று தான், ஐயா அவங்களாம் அசுமேதையாக பண்ணாங்க,
நீங்கள் வந்து உங்களுடைய இளவரசர்கள், அதாவது அதான் அடுத்த ஐயா உதயநிதி வராருன்றாங்க, அவருக்கு எப்போ பட்டாபிஷேகம் பண்ண போறீங்க? பட்டாபிஷேகத்தை சீக்கிரம் நடத்துனீங்கன்னா அடுத்ததாக நடக்க போகிற கொலை, கொள்ளை, பாலியல் வன்முறை, இன்னும் என்னென்ன கேடுகள்லாம் உங்கள் ஆட்சியில் நடக்கிறதுக்கு நீங்கள் திட்டமிட்டு வச்சுருக்கீங்களோ அல்லது திட்டமிடாமல் கட்டுப்படுத்தாமல் விட போகிறீங்களோ, அது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கொள்ள, பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க அது வேறு விஷயம், பொறுப்பேற்றுக்கொள்வதற்கு அல்லது அந்த ஒட்டுமொத்த புகழையும் ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு இளவரசர் கிடைப்பார். அவரையும் வச்சு நீங்கள் புகழ் பாடலாம், சட்டமன்றத்தில் செங்கல் அதிகாரம் ஏற்றலாம், ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு கவிதைகள் பேசலாம். நிறைவாக ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லி முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆராசா அவர்கள் ராமரை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு பேசினப்ப காங்கிரஸ்காரங்க தான் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனால் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியின் முன்னோடி ராமர்னு பேசினதுக்கு யார் கண்டனம் தெரிவிக்க போகிறா அப்படின்னு தெரியலை. அது மட்டும் இல்லை, 1970களில் பெரியார் ராமர் எதிர்ப்பு இயக்கம் நடத்தினார். அந்த எதிர்ப்பு இயக்கம் நடத்திய போதும் கூட 1971 மக்கள் திமுகவுக்கு 184 இடங்களில் மிகப்பெரும் வெற்றியை பெற வைத்து, அதாவது திமுகவுடைய வரலாற்றிலே இதுவரை பெறாத வெற்றினா அது 184, அப்படிப்பட்ட வெற்றியை பெற வைத்தார்கள். ஆக மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்தார்கள் ஆனால் ராமரை புறக்கணித்தார்கள் அப்படின்னு பேசினது இந்த திமுக தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பேசினாங்க. இப்போ மக்கள் ராமரை புறக்கணிக்கணும்னா உங்களையும் புறக்கணிக்கணும். ஆக அன்னைக்கு ராமரை புறக்கணிச்சாரு அப்படின்னு வரலாறுகள் எல்லாம் சொல்லுகின்ற நீங்கள் உங்களை இன்னைக்கு புறக்கணிச்சாதான் ராமரை புறக்கணிக்க முடியும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா உங்களை அவங்க புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றது சரிதானங்கய்யா? சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ.